எல்லாருக்கும் வணக்கம். யூ ஆர் வாட்சிங் ஜி ஸ்டார் மொபைல் கே. நான் உங்கள் விஜய் கம்மனை பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ, அதாவது லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தியரி ஆஃப் ஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது மதர் போர்டை பற்றின ஒரு சிம்பிள் தியரி வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, பார்ட் த்ரீ அப்படிங்கிற வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் பார்ட் ஒன், பார்ட் டூ பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து அந்த பார்ட் பை பார்ட்டாக வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் நான் சொல்ல ஒரு விஷயங்கள் ரொம்பவே புரியும். சரி, ஓகே. நான் சொல்கிற இந்த பார்ட் வீடியோஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு வந்து புரியுது, நல்லா வந்துட்டு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டியூட்டில், அதாவது நீங்கள் பேசிக் லெவலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த சிப் லெவலுக்காக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுமா ஸ்கிரீன் தெரியும், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தியரியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள், அதாவது வந்து ப்ராசஸர், அதுக்கு தகுந்த அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துருப்போம். இப்போ நான் வந்து அதை லைட்டாக ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அண்ட் இன்னொரு விஷயம், அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவுசெய்து அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அந்த கண்டினியூஷன் புரியும், இல்லை அப்படின்னா புரியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற விஷயங்கள் எல்லாமே நம்ம கிளாஸஸில் நான் வந்து இன்னும் டெத்தாக இறங்கி டீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ நான் இப்படி தான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எப்படி டீச்சிங் இருக்கும் அப்படிங்கிறது, நம்ம ஜிஸ்டர் மொபைல் கேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2020 பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராசஸர், அந்த ப்ராசஸரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி விஷயங்களில் வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 7150 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7150L 7150 இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபோனை வந்து நம்ம பிராண்ட் வரியாக பார்க்காம நம்ம வந்து ப்ராசஸர் வரியாக வந்து நீங்கள் வந்து அந்த வைசஸ் கேட்டகரிஸில் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிளிக் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து SDM அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 439 அப்படிங்கிற இந்த சிபியூ நம்பர் வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸில் வந்து இது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து Redmi 7A எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ Redmi 7A வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர் த டேப் Xiaomi-ல போய்ட்டு நம்ம வந்து Redmi 7A, ஓகே, நமக்கு முன்னாடியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, Redmi 7A இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனேம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட போர்ட் வியூ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ Redmi 7A செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து Redmi 8A இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே காமன் ப்ராசஸர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். நான் சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து பிராண்ட் முக்கியம் இல்லைங்க, நமக்கு வந்து ப்ராசஸரை பொறுத்து சர்க்யூட் வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் இப்போ நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து 7A 8A ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ப்ராசஸாக அப்படிங்கிற மாதிரி நமக்கு லிஸ்ட்டு வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ 7A ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேனே. ஸோ நான் இங்கே வந்து பாருங்கள் SDM 439 இருக்குது, ஓகேங்களா, SDM 439 இருக்குது. இதுக்கு சப்பு பவர் ஐசி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா PMI 632. ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ளேயே வந்து சார்ஜிங் கிராஃபிக்ஸ்லாம் இன்பில்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, PMI 632, அதாவது வந்து பார்த்திங்கன்னா SDM 439 PMI 632 இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நமக்கு வந்து PM 439 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போது இதுக்கு ரெண்டு பேர், அதாவது இந்த ப்ராசஸருக்கு இவங்க ரெண்டு பேர் தான் அசிஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ 7A நீங்கள் பார்த்திங்க, இது ஒரு 7A போர்டு, Redmi 7A போர்டு. ஸோ சேம் சிபியு வந்து சப் பவர் மெயின் பவர், சரியா போச்சுங்களா. அதே மாதிரி 8A நான் சொல்கிறேன் பாருங்கள், SDM 439 சிப்செட் குவால்காம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப் பவர் இங்கே பாருங்கள், சேம் PMI 632. அட் த சேம் டைம் இதையும் பாருங்கள், பவர் வந்து PM 439, சரியா போச்சா. ஓகே, இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட் அவுட் மாடல் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ மறுபடியும் நம்ம அதுக்கு போவோம். இங்கே பாருங்கள் 7A, ஓகே, SDM 439. ஸோ 7A 8A, ஓகேங்களா, 8க்கும் அதே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இது ரெட்மி, இது நம்ம வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா, நம்ம வந்து விவோ போவோமே. விவோ வந்து பார்த்திங்கன்னா Y12i அப்படின்ட்டுருக்கு, Y11, அது மட்டும் இல்லாமல் Y12i அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Y12i, அது இல்லாமல் சாம்சங்கில் ஒன்று பார்க்கலாமே, A015, ஓகேங்களா. ஸோ நான் இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சாம்சங் ஓப்பன் பண்ணிக்கிறேன், சாம்சங்கில் A015, ஓகே.
A0A015 இங்கே இருக்குது. ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நான் வந்து காம்போனன்ட் நேமை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து சாரி நான் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஈவன் நமக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட் இருந்தாலுமே ஒரு சில டைமில் இந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரிங் ஆயிடுச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அதே எஸ்டிஎம் 439 ஓகேங்களா. ஸோ 439 இதோட சப் பவர் பார்த்தலாங்களா. ஓகே சப் பவர் எங்கே இருக்குது அப்படியே சர்ச் பண்ணுங்கள். பிஎம்ஐ 632 ஓகே இதோட மெயின் பவர் பாருங்கள் பிஎம்ஐ 439 மேட்ச் ஆயிடுச்சா. ஓகே டவுட் கிளியர் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விவோ. விவோவில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ விவோவில் Y12i அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ Y12i நான் இதோட ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸில் அண்டர் த டேப் நான் வந்து பார்த்திங்கன்னா காம்போனன்ட் நேம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு மாடல் பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் எஸ்டிஎம் 439 நீங்கள் பார்த்துங்க. சப்போர் பிஎம்ஐ 62 வச்சா ஓகே மெயின் போகிற பாருங்கள் 439 ஆச்சா. இப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, அதாவது நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தருமே எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்டு இருக்குது, ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது, அந்த ஒவ்வொன்றும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டு பவரிஸ் இருக்குங்களே மூணு பவரிஸ் இருக்குங்களா அப்படிலாம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸர் அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லா போர்டும். இப்போ நான் சொன்ன கண்டென்ட் படி எஸ்டிஎம் ஓகே எஸ்டிஎம் 439 இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிபியூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்பர் மெயின் பவர் இது தான் வருதுங்கிறத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா Y12i A01 இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த 7A 8A 8A இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் ஒரே சர்க்கியூட் தான் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். சரி ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை ப்ளூடூத் ஐசி இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிபிஓ இருக்குது ப்ளஸ் இஎம்சி இருக்குது, இது இல்லாமல் சப் பவர் ஆடியோ ஐசி தனியாக ஓகேங்களா, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பவர், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் ஐசி, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் கீஸ் இந்த மாதிரி சின்ன இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகே இந்த இடத்துல வந்து ஆர் ஆஃப் ஐசி 2G 3G 4G ஓகே 2GPA 3G 4GPA இந்த இடத்துலலாம் இருக்குது. ஓகே இப்போ இந்த இடத்துல நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சப் பவர் மெயின் பவர் ஒரு WTR ப்ளூடூத்து ஓகேங்களா, ஆடியோ ஐசி வந்து தனியாக இருக்குது, ரிங்கர் ஐசி, லைட்டிங் ஐசி தனியாக இருக்குது, 2G 3G 4G இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதெல்லாம் ஆர் ஆஃப் இருக்குது. இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே A01 வாங்க. சேம் இதே அதே கான்செப்ட் மேட்ச் ஆகுது நம்ம வந்து பார்க்கலாம், ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சிபியூ இருக்குது, இஎம்எம்சி இருக்குது, சேம் 3G 4G இருக்குது, அட் த சேம் டைம் நம்ம போர்டை திருப்பி பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்எஃப் இருக்குது, 2G இருக்குது ஓகேங்களா, அதே மாதிரி பவர் செக்ஷன் இருக்குது, அதே மாதிரி ஒய்ஃபை இருக்குது ஓகேங்களா, அதே மாதிரி சார்ஜிங் ஐசியும் இருக்குது ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள் லைட்டிங் செக்ஷனும் தனியாக இருக்குது, ஆடியோவும் தனியாக இருக்குது. இப்போ ரெண்டுமே பாருங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து சேம் சர்க்கியூட் தாங்க, ஆனால் இடம் மட்டும் மாறி இருக்குது. ஏன்னா பிராண்டுக்கு தகுந்த இடம், ஏன்னா இப்போ நம்ம இன்னொருத்தர் காப்பி அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வித்தியாசமாக பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி காப்பி அடித்தோம் அப்படின்னா இது வந்து அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கலாய்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து சாம்சங், இது வந்து விவோ, அப்படி இருந்தாலுமே சர்க்கியூட் ஒன்று தான், அவங்க கொடுத்துருக்க அந்த டிசைன்ஸ்லாம் ஒன்று தான், பட் ஆனால் போர்டோட டிசைனும் அந்த உட்கார இடமும் பிளேஸ் ஆகிற இடமும் தான் வித்தியாசமே தவிர இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதை விட இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குங்க, நான் சொல்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெமோ, ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஜிஸ்டா மொபைல் ட்ரைனிங் ஸ்டார் டெக்னாலஜி படிக்கும் போது எந்த மாதிரிலாம் புரிய வைக்க முடியும், 15 டேஸ் கிளாஸ் சொல்கிறீங்களே, சிப் லெவல் சொல்கிறீங்களே, எந்த மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக பண்ணிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு கிளாஸில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு 20% வந்து அங்கே டீச் பண்ணுறதோட டெமோ தான் வந்து இந்த இடத்துல காமிக்கிறேன். உங்களுக்கு உண்மையாகவே வந்து நான் சொல்ல வரது புரியுது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ அதுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் வீடியோவில் வந்து இன்ட்ரோ அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக், அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட்டை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இது போல் இன்னும் நிறைய வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கோபிநாத், தேங்க்யூ.